ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி ரெசிபி, குட்டி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எவ்ரி மந்த் நாங்கள் வந்து பௌர்ணமிக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். இந்த மந்த் வந்து நேற்று போக முடியல. அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரம் முருகனுக்கு சிறந்தது, அதனால் வீட்லேயே வந்து சர்க்கரை பொங்கல் வந்து செஞ்சிட்டோம். அதுதான் நான் வந்து குட்டி வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பச்சரிசி ஒரு டம்ளர், அரை டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டு வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வச்சு நாலு விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கிறேன். இந்த மெசரிங் கப்பில் தான் நான் எடுத்தேன். ஒரு கப்பு பச்சரிசியும் அரை கப்பு பாசிப்பருப்பும். இப்போ அதுலேயே ஒரு கப்பு வெல்லம், துருவன வெல்லம் வந்து சேர்த்திக்கலாம். இதில் வந்து எதுவுமே மண் தூசி எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படியே டைரெக்டாக போட்டுட்டேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நல்லா கரைய வச்சு வடிகட்டி சேர்த்திக்கோங்க. நான் அப்படியே சேர்த்திட்டேன். இப்போ சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம், ஈஸியாக கலந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி சிம்மில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சர்க்கரையில் இப்போ வந்து நெய் விட்டுருக்கிறேன், உருகிட்டுருக்கிட்டு சிம்மில் வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சர்க்கரையில் ஏலக்காய் போட்டு எப்போவுமே அடித்து வச்சுருவோம். நான் அதில் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வந்து தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை, அதாவது கிஸ்மிஸ், இது ரெண்டுமே சேர்த்திக்கலாம். நல்லா வந்து ஃப்ளஃபியாக வர மாதிரி நம்ம வந்து சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அந்த திராட்சை வந்து நல்லா வந்து உப்பி வரணும். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கா. இந்த மாதிரி வந்த உடனே அப்படியே அந்த நெய்யோடு சேர்த்து நம்ம பொங்கலில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அந்த சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த நட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளுடைய இதை. இப்போ நெய் வந்து எக்ஸ்ட்ரா நெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நெய் அதிகமாக சேர்த்துனா சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறக்காக கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். நீங்கள் இன்னும் வேணாலும் சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து பொங்கல் குயிக்காக ரெடி ஆயாச்சு. நான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிற ஐடியாவில் திடீர்னு வந்து வீடியோ பண்ணேன். இப்போ வந்து சுவாமிக்கு வந்து படைச்சாச்சு. இந்த சர்க்கரை பொங்கல் வந்து முக்கியமாக முருகன், பங்குனி உத்திர முருகனுக்காகவும், எங்கள் குலதெய்வ சாமி பாருங்கள் ஏன்டம்மா வரதராஜ பெருமாள் சுவாமிக்காக தான் இந்த சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக இன்றைக்கி வச்சுருக்கிறேன். பௌர்ணமி பௌர்ணமிக்கு வந்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் வந்து வச்சு கும்பிடுவோம் நாங்கள். பொங்கல் அல்லது பாயாசம், அவல் பாயாசம், பால் பாயாசம், அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சிம்பிளாக வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு டிஃபனுக்கு வந்து இடியாப்பம் தேங்காய் துருவல் போட்டு இடியாப்பம் வந்து சிம்பிளாக வந்து செஞ்சிட்டோம். இதுதான் நேற்று ரெசிபி. இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.